உடம்புல இருக்கக்கூடிய வர்மங்கள் என்ன இருக்குது, எங்கே தொட்டால் என்ன ஆகும், எப்படியெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ண முடியுங்கிறதெல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். பாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் பாருங்கள். இது மணிக்கட்டு, சரியா? மணிக்கட்டில் இருக்கக்கூடிய உள்வர்மம் ஒவ்வொரு இடங்களை நம்ம காட்டிகிட்ருக்கோம். அந்த உடம்புல எத்தனை இடங்கள் இருக்குது, எத்தனை இடத்துல என்னென்ன வர்மங்கள் இருக்குது, எப்படி தொட்டால் எப்படி எதிர்க்கு பாதிக்கும், அது நம்ம எப்படி எப்படி சேஃப்டியாக போகலாம்ங்கிறத நம்ம காட்டிகிட்ருக்கோம். பஞ்சு பண்ணுறது அவ்வளோதான். புரிஞ்சு பயிற்சி நமக்கு தேவை. பயிற்சின்னா நமக்கு படிக்கணும், நமக்கு தற்காப்பு படிக்கணும், வர்மம் படிக்கணும், அந்த ஒரு இல்லை படிக்கணும், அவ்வளோதான். முடிஞ்சு பண்ணுங்க. முடிஞ்சு இவ்வளோ தெளி தெளிவாக யாருமே சொல்லி தர மாட்டாங்க, சரியா? ஆக்சன். வணக்கம். குமரி மின்னல் சிலம்பாதில் மின்னச்சந்திரன் ஆசான். வர்ம முறைகளாக நீங்கள் பார்த்துட்டீங்க, நம்ம போட்டுட்ருக்கோம். பாருங்கள், ஒவ்வொரு முறைகளும் ஒரு வித்தியாசம் பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கே தெரியும். நீ பாருங்கள், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய வர்மங்கள் என்ன இருக்குது, எங்கே தொட்டால் என்ன ஆகும், எப்படியெல்லாம் பண்ணலாம், எப்படியெல்லாம் பண்ண முடியுங்கிறதெல்லாம் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது செயல்முறைங்கிறது வந்து ஒரு வித்தியாசமான முறை, நம்ம முறை வந்து வித்தியாசமாக இருக்கும். பிளாக் பண்ணி அப்படி கிளத்தள்ளி போட்டு உருண்டு பிறண்டு இல்லாமல் பிடிச்சி வளைச்சி நெளிச்சு லாக் பண்ணுறது, பிடிச்சி வளைச்சி நெளிச்சு உருட்டி அதுதான். அதுக்கு உள்ளுக்கு போய் கைக்குள்ளே போவாங்க, வாங்க பிளாக் பண்ணி உள்ளே போய் அப்படி திருக்கி வச்சு அப்படி பிடிச்சி, இதெல்லாம் வந்து நம்மகிட்ட வந்து இந்த செய்முறைகள் வந்து வித்தியாசமாக இருக்கும். இதெல்லாம் இருக்குது நம்மகிட்ட. ஆனால் இது வந்து செய்முறை வேறு, வர்ம செய்முறை வேறு, இது வேறு. அதனால் வந்து நீங்கள் கவனிங்க, தெரியும். பாருங்கள், இப்போ வந்து ஆப்போசிட் நிற்கிறோம், அவர் பஞ்சிங் பண்ணுறாரு. பாருங்கள், இந்த பஞ்சிங்கை நம்ம எப்படி வந்து பண்ணுறோம்னு மட்டும் பாருங்கள். இது வர்மத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் இதை மட்டும் பாருங்கள். பண்ணுங்கள், அவ்வளோதான். பண்ணுங்கள், அப்போ அப்படி பிடிச்சிட்டோம். அவர் என்ன பஞ்சிங் பண்ணுற இடத்துல நாங்கள் இல்லை, இவர் என்ன பஞ்சிங் பண்ணுறாரு நாங்கள் இல்லை. பண்ணுங்கள், அப்போது வந்துட்டோம். பண்ணுங்கள், அவ்வளோதான். கையை பிடிச்சிட்டோம். இந்த பாருங்கள், கையை பிடிச்சிட்டோம். இதில் வந்து பாயிண்ட் எப்படி பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். பண்ணுங்கள், பிடிச்சிட்டோம். பண்ணுங்கள், அப்படி பிடிச்சிட்டோம். அப்போ பிடிச்சிட்டோம், பஞ்சு பண்ணுற இடத்த மட்டும் பாருங்கள், சரியா? பாருங்கள், இப்போ அவர் என்ன ஆகிறார் மட்டும் பாருங்கள். நான் வந்து நான் அங்கேயே தான் இருக்கேன், நான் எங்கேயுமே பண்ணலை, அங்கே போகலை, இங்கே போகல, எதுவுமே வரல. இதை வந்து செய்முறை, செய்முறை பார்த்துலாம். இது மணிக்கட்டு, சரியா? மணிக்கட்டில் இருக்கக்கூடிய உள்வர்மம் மணிக்கட்டில் இருக்கக்கூடிய உள்வர்மம் நம்ம வெளியெல்லாம் இருக்குது, வெளியெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம வந்து உள்ளே பண்ணுறோம். இதுவரைக்கும் யாரும் பண்ணாதது வித்தியாசமாக பண்ணுறோம். பாருங்கள், அதாவது இடம், ஒவ்வொரு இடங்களை நம்ம காட்டிகிட்ருக்கோம். அந்த உடம்புல எத்தனை இடங்கள் இருக்குது, எத்தனை இடத்துல என்னென்ன வர்மங்கள் இருக்குது, எப்படி தொட்டால் எப்படி எதிர்க்கு பாதிக்கும், அதில் நம்ம எப்படி எப்படி சேஃப்டியாக போகலாம்ங்கிறத நம்ம காட்டிகிட்ருக்கோம், சரியா? பாருங்கள், பார்த்து நீங்கள் வந்து பயன்படுங்க. பாருங்கள், கவனிங்க. இப்போ பஞ்சு பண்ணுறாரு, கவனிங்க. பஞ்சு பண்ணுறாரு, அவ்வளோதான். புரிஞ்சு நின்று அந்த பிள்ளையே நிற்போம், எங்கேயும் போக மாட்டோம். நின்று அந்த பிள்ளை நிற்போம், எங்கேயும் போக மாட்டோம், அங்கேயே தான் நிற்போம். அவர் தான் கீழே போவார், அடிக்கிறவர் தான் வந்து போகிறதால நம்ம போக மாட்டோம். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது வந்து டெக்னிக்கு தேவை. டெக்னிக்குன்னா பயிற்சி நமக்கு தேவை. பயிற்சின்னா நமக்கு படிக்கணும், நமக்கு தற்காப்பு படிக்கணும், வர்மம் படிக்கணும். படித்தா தான் இதெல்லாம் நமக்கு செயல்பட முடியும். அதனால் வந்து வாங்க, நமக்கு வந்து உங்களுக்கு டைரெக்டாக வர முடியாட்டா வாங்க, நமக்கு வந்து ஆஃப்லைன் கிளாஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு தெளிவாக தெளிவாக உங்களுக்கு வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் என்னென்ன இடத்துல இருக்குதுங்கிற வந்து நம்ம பண்ணிடலாம். அந்த ஒரு நம்ம லிங்க் தரோம், லிங்கை நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த வீடியோ உங்களை தவிர வேறு யாருக்கும் போகாது, உங்களுக்கு மட்டும்தான் வரும், வேறு யாருக்கும் போகாது. சரி, அதை பாருங்கள், பார்த்து பயன்படுங்க. சரி, பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையான முறை, அழகாக இருக்கும். நீங்கள் வந்து அசால்ட்டாக பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். சரி, பாருங்கள், கவனிங்க. பஞ்சிங் ஒரு பாருங்கள், கவனிங்க. ஒரு ஆள் பேசியிருக்கும் போதே பஞ்சு பண்ணுவார், இல்லை பண்ணுவார், அவ்வளோதான். முடிஞ்சு பண்ணுங்கள், முடிஞ்சு.
ரொம்ப எளிமையாக இருக்கும். நம்ம எங்கேயுமே போகண்டோம், நின்ன இடத்துல நின்று எதிரியை வீழ்த்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்ம அரெஸ்ட்டில் அவர் தான் இருப்பார் பாருங்கள், அப்படி பிடிச்சிட்டோம் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள் பாயிண்ட்டை பாருங்கள், பாயிண்ட் பாருங்கள், அதாவது கவனிங்க. இவ்வளோ தெளி தெளிவாக யாருமே சொல்லித்தர மாட்டாங்க, சரியா? நீங்கள் வந்து கிளாஸுக்கு போனால் கூட, இவ்வளோ கிளாஸுக்கு போனால் கூட, அடுத்தவங்கள்ட்ட கிளாஸ் போனால் கூட இவ்வளோ தெளி தெளிவாக வந்து சொல்லித்தருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அவ்வளவு நம்ம நிச்சயம் ஒவ்வொரு பாயிண்ட்டுகள் எந்தெந்த இடத்துல இருக்குது, தொட்டால் அங்கே தொட்டால் என்ன ஆகும், ஒவ்வொரு இடங்களில் தொட்டால் என்ன ஆகுங்கிறத தெளிவாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது நீங்கள் பார்த்து புரியுங்க, பார்த்துருப்பீங்க பாங்க பாரு தான் நான் இருக்க பாயிண்ட்டு, சரியா? ரொம்ப சரியா, அப்போ கவனிங்க, சரி இவ்வளோதான் பாயிண்ட்டு. இதில் பிடிச்சாச்சுன்னா இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம கையில் இருக்குதுங்கிற எல்லாம் தெரியும். இல்லை அடிப்பட்டு இப்போ அடிப்பட்டால் ஒன்று பண்ண தடை விட்டு போயிட்டுருப்போம், ஆனால் பாதிப்பு வரும். ஆனால் பாருங்கள் செய்முறை பாருங்கள். அப்போ இந்த கை, இந்த கை தாங்கள் சப்போர்ட்டிங், சரியா? இப்போ அவர் இருப்பார் பாருங்கள், பாருங்கள் இருப்பார் பாரு, தொட்டால் போதும், தொட்டால் இருந்த வேறு வழியே கிடையாது, என்ன இருக்குது இருப்பேடா இருக்க மாட்டல, சரியா? ஏன்னா அந்த வழி அவருக்கு தான் தெரியும், சரியா? நம்ம வந்து நம்ம இவர் நம்ம ஸ்டூடெண்ட்டாக அதனால் ரொம்ப பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு தெரியுதுக்காக ஒரு சின்ன ஒரு வழியை நம்ம வந்து ஏற்படுத்திடும். சின்ன வழியே உட்கார்றாருன்னா பெரிய வழியாக தான் என்னாகும் பாருங்கள், சரியா? அப்போ வந்து கவனிங்க, ஒரு பஞ்சு வருது, பஞ்சு பண்ணுங்கள், அப்படி பிளாக் பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோம், அவ்வளோதான். பிடிச்ச கையை ஓப்பன் பண்ணிடணும், இல்லைன்னா டைட்டாயிரும், டைட்டாயிட்டுனா தடங்கலாம், சரியா? அப்புறம் நாளடையில் இந்த கையெல்லாம் வந்து என்னாயிரும், உளைச்சல், எங்கள் உளைச்சல் குத்து தரிப்புகள் வரும். நாளடையில் வந்து வைத்தியம் பண்ணாலும் அது வந்து தீராத ஒரு இதாக இருக்கும். இதெல்லாம் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட இல்லை நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம். அதனால் வந்து நீ வாங்க வாங்க தேடி வாங்க வந்து படிங்க. அப்படி இல்லையா நீங்கள் வந்து ஒரு ஆஃப்லைன் கிளாஸ் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் உங்களுக்கு லிங்கு தரோம், அந்த லிங்க் உங்களை தர யாருக்கும் போகாது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். தெள்ள தெளிவாக நீங்கள் எப்படி பண்ணணுன்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். டவுட் இருந்தால் எங்களுக்கு பேசிக்கலாம், நம்ம வந்து டவுட் இருந்தால் கேளுங்க, எப்படி செய்யணுமா, நீங்கள் போட்டிங்க அது எப்படி இருக்குது, அசம் போட்டிங் எப்படி இருக்குது, அதுக்கு இடம் அப்படி இருக்கா, இல்லை இந்த இடமா கேட்டால் நம்ம அதுக்கு விளக்கங்களை சொல்லுவோம், சொல்லி நம்ம அதை கரெக்ட் பண்ணி நம்ம பண்ணிடலாம். வாங்க படிங்க, சரி. மேலும் ஆதரவு தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஆதரவு தந்து நன்றி, வணக்கம்.